மக்களை மனிதர்களாக மாற்றுவதற்கான ஒரு பயணம். ஏழு நாட்கள், ஓர் மேடை, ஓர் மனிதன். யார் இவர்? திரு காம்பூர் சிவசுவாமி. 2017 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது மெய்யுணர்வு மையம். கடல் தாண்டி வந்த ஃபீனிக்ஸ் பறவை. அன்பான பார்வை, கருணையான பேச்சு, இவற்றின் மூலம் வாழ்க்கை என்றால் என்ன, திருமணம் எதற்காக, எது அன்பு, எதிர்பார்ப்புகள் ஏன் கூடாது, வெற்றிக்கான வழிகள் என்ன, தன்னிலை அறிதல் என்றால் என்ன என்பதை சாமானிய மக்களுக்கும் புரியும் வகையில் தெளிவுபடுத்தியவர். அன்புங்கிறது முதல்ல கொடுக்கணும். அன்பு சின்ன வார்த்தை தாங்க, ஆனா அதுக்குள்ள உண்மையான அர்த்தம் ஐயா தான் எங்களுக்கு தெரிவிச்சாங்க. இந்த வகுப்பை அட்டெண்ட் பண்ணாதவங்களுக்கு இத என்னதான் சொன்னாலும் புரியாது. நீங்க வந்து ஒரு விடியல் திரையுலகத்துக்கு சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் அப்படினா, ஆன்மீகத்துக்கு சூப்பர் ஸ்டார் சிவசாமி ஐயா. எல்லாருக்குமே கிடைக்க வேண்டிய விஷயம் இது. அவர்தான் என்னோட மனமார்ந்த நன்றி சொல்லுகிறது, மனமார்ந்த அவ்வளவுதான். அன்பையும் அறிவையும் ஒன்று சேர்த்து நம் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் திருமணம், குடும்பம், ஆன்மீகம், சமூகம் இவையெல்லாம் வென்று வாழ ஒரே வழி அன்பு என்று நம்மை நெறிப்படுத்தியவர். ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து இப்படியும் ஒரு ட்ரைனர் நடத்த முடியுமான்னு நான் ரொம்ப வியந்தேன். என் வாழ்க்கையிலேயே முத முறையா தெய்வத்துக்கிட்டே போகலன்னு சொன்ன முதல் குரு நான் இப்பதான் பாக்குறேன். சார்பாக கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிருக்குன்னா, ஒருத்தர் வந்து ஒரு செடி நட்டா போதும்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஐயா இந்த 105வது பயிற்சியிலேயே இத்தனை செடியை நட்டு வச்சிருக்கிறாரு. இந்த செடியுடைய பலன் வந்து எவ்வளவோ கொடுக்க போகுது. இப்ப விட்டீங்கன்னாக்க இவர் இருந்து சாப்பிட்டு சீக்கிரம் அங்க ஒரு பயிற்சி இருக்குன்னா போய் சாப்பிட்டு வந்துருவோம் இல்லையா? ஆணித்தரமா இறங்கிடுது. இனிமே லைஃப் லாங் நம்மளால எந்த ஒரு விஷயத்திலயும் இவர் சொல்லி கொடுத்தத மறக்க முடியாதுன்றத நான் உணர்வுபூர்வமா நினைக்கிறேன். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கறத ரொம்ப அழகா அவரோட அனுபவத்துல நமக்கு பசுமர தானியை புகுத்துற மாதிரி அழகா சொன்னாங்க. ஐயா வந்து கத்திலாம் எடுத்து ஆபரேஷன் பண்ண மாட்டார், பேசியே நமக்கு ஆபரேஷன் பண்ணி நல்ல தெளிவான நிலைக்கு நம்மளை கொண்டு வந்துருவாரு. அதான் நம்ம ஐயாவோட ஸ்பெஷல். ஒவ்வொரு இந்தியனுக்கும் இது ஐயா மூலம் மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிறது ஆணித்தரமா என்னால சொல்ல முடியும். நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை தந்தது வல்லவியா. அல்லால் பூரா சந்தோஷமா இருக்கணுமா. இந்த மெய்யுணர்வு பயணுவ பயிற்சியில கலந்து வாழ்வாங்க வாழ்வீர்கள். வாழ்த்துக்கள். அன்பு நிறைய இருக்கு, அன்பு மட்டும்தான் வாழ்க்கை. அந்த அன்பு இருந்தா எதையும் சாதிக்கலாங்கிறத கற்றுக் கொடுத்த ஐயா அவர்களுக்கு எனக்கு முத வணக்கம். ஸ்கூல் கற்றுக் கொடுக்காது. எவ்வளோ பெரிய காலேஜில் படிச்சிருக்கலாம், எவ்வளோ பெரிய ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், எதுவுமே கற்றுக் கொடுக்காது. ஐயா நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் பியாண்ட் எவ்ரி திங். ஐ குட் நோ வேர்ட்ஸ் ஃபார் தட். யுவர் சர்வீஸ் இஸ் ஸோ. எல்லா வகுப்புக்கும் போனோம்னா ஏதாவது ஒன்று தான் கேட்ச் பண்ணலாம். ஆனால் ஐயா வகுப்பு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன வேணுமோ தேடி வந்தால் நான் கிடச்சிச்சு. பத்தி குச்சி வந்து பலமுறை பற்ற வைக்க போகிறது கிடையாது. ஒரு முறை பற்ற வச்சா இருப்பாரு சாரு. வீட்டு குடும்பத்துல விளக்கு எரிஞ்சது பாத்தியா? லைஃப்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, எப்படி நம்ம வாழணும் அப்படின்றதெல்லாம் இங்க வந்துதான் நிறைய கத்துக்கிட்டோம். எனக்குள்ள இருக்கிற ஆன்மீக ஒளிய ஐயா வந்து நல்ல ஒரு தூண்டுகோலா இருந்து தூண்டி இன்னைக்கு அது பிரகாசமா ஜோதியா எரியுது. ஆனா நான் வாழ்ந்தது வந்து சிவசாமி ஐயா வாழ்ந்த காலத்துல நான் வாழ்ந்தேன்னு சொல்லி சொல்றது எனக்கு பெருமையா இருக்கு.
எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். உலக மக்களுக்கு எனக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டினா ஒன்றே ஒன்று தாங்க, நாம் எல்லோரும் அன்பாக இருக்க வேண்டும். அன்பே சிவம் என்று சொல்றோம், அன்பே கடவுள் சொல்றோம். முதல்ல நாம் முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்க பழகிக்கணுங்க. வேற ரகசியமே இல்லை. நீங்க எல்லோரும் எத்தனை வருடம் தியானம் செய்தாலும், எத்தனை வருடம் பூஜை போட்டாலும், எத்தனை தாயத்து கட்டினாலும், எத்தனை கயிறு கட்டினாலும், நீங்க எங்க போய் உருண்டு பிறண்டாலும், அது ஒரே வழி அன்பு அன்பு அன்பு.